Hi friends, welcome back to Remila's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சமையல் எதுவும் இல்லாம இன்னைக்கு சண்டேன்றதால நாங்க எல்லாம் வெளியே போறோம். எங்க போறோம்னு சொல்லி தான் ஒரு வீடியோவா எடுத்துர்க்கேன். வாங்க எங்க போறேன்னு சொல்றேன். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஐ லவ் சண்டே என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஃப்ளாட்லாம் போட்டு வைக்கிற இடம். இது இங்கே எதுக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா, நாங்கள் இந்த பக்கம் பீச்சுக்கு போகலான்னு சொல்லி தான் வந்திருந்தோம். இங்கே ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. இந்த இடம் நல்லாயிருக்கு, பசங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொன்னதால் நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம். இங்கே ஃப்ளாட்லாம் வாங்கணுன்னா ரொம்பவே அதிகம்தான். ஏன்னா இங்கே பக்கத்துலேயே பீச்சுன்றதால கொஞ்சம் காஸ்ட்லியான பிளேஸ் தான் இது. நம்மளுக்கெலாம் இது செட் ஆகாது. அதனால நம்ம வந்தோமா கொஞ்ச நேரம் விளையாடணுமான்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு ஜாலியாக இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டோம். அப்படி இருந்தும் இங்கே நிறையா பிளேஸ் வந்து விற்றுட்டாங்க. ரெண்டு மூணு இடம்தான் இங்கே ஃப்ரீயாகவே இருந்துச்சு. சுத்திரம் சூப்பராக இருந்துச்சு. இதற்கு நடுவுலேயே நிறைய செடி கொடிலாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்கவே. பசங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாகவே இருந்தது. இங்கே நம்ம நடந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி இங்கேயே ஒரு வண்டி வச்சு கூட்டிட்டு போய் காமிச்சிட்ருந்தாங்க. இந்த ஃப்ளாட்க்கு பின்னாடி தான் பீச் இருக்குது. இங்கே வந்து நம்ம நடந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு கூட வண்டி வச்சுருக்காங்க, அதில் கூட போகலாம். இன்றைக்கி வந்து சண்டேன்றதால அவங்க லீவ் எடுத்துக்கிட்டாங்க, அவங்க வரல. அதனால் நாங்கள் வந்து எங்கள் கார்லேயே தான் போனோம். பீச் வந்து பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. பக்கத்துலேயே பீச்சுன்றதால ரொம்பவே ஜாலியாக இருந்தது. வந்து அங்கேயும் சுற்றி பார்த்த மாதிரி இருந்துச்சு. பீச்சில் வந்து ஆட்டம் போட்ட மாதிரியும் இருந்துச்சு. பசங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்களும் அவங்க கூட சேர்ந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அயூப் கான் வந்து 2022 வந்து தண்ணி அடிச்சுட்டு போயிடும், 2023 நம்ம போடலான்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணார். ஆனால் அவன் 2022 போட்டது அப்படியே இருந்துச்சு. 2023 போட்டது வந்து தண்ணி வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த பீச்சில் வந்து எங்கள் ஃபேமிலி தவிர வேறு யாருமே இல்லை. இங்கே வந்து வேலை செய்கிறவங்க ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். அவ்வளோதான் டைம் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். போகிற வழியில் பாண்டிச்சேரியில் இருக்கிற பிரசிடென்சி மாலுக்கு போனோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு பசங்க வந்து பீஸா கேட்டுட்ருந்தாங்க. பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நம்மளும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிமிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். We'll be right back.